Hello viewers, welcome to Hara tailors. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிசைனிங் ஸ்லீவ் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்ன YouTubeல சப்ஸ்கிரைப் பண்ணாத viewers சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வர எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தைக்க போற ஸ்லீவுக்கு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நார்மல் பேட்டர்ன் போட்டுடுங்க. கீழே மடிக்கிறதுக்கு எந்த துணியும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. உள்கை வரைஞ்சிருங்க. இதனால எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நான் லைனிங் வச்சிருக்கேன். இதுல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல ஃபோல்டிங்ல இருந்து அதாவது கீழே இருந்து 1.5 இன்ச்சுக்கு மேல வச்சிருங்க. வச்சுட்டு ஸ்லீவோட அடிப்பகுதியில இருந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அது இருக்கு இது மாதிரி ஒரு வளைவு. இது மாதிரி வளைவு கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்லீவை ஓபன் பண்ணிட்டு மின் பக்கமா மடிங்க. கரெக்டா இந்த ஃபோல்டிங் மாதிரி வச்சுட்டு மின் பக்கமா மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம மார்க்கிங் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மார்க்கிங் இது மாதிரி நம்ம தட்டினோம்னா இந்த பக்கம் உங்களுக்கு அந்த பதிவு கிடைச்சிடும். இது மாதிரி அதுக்கு மேலேயே நீங்க வரைஞ்சிருங்க, அப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கூட சேர்ந்து கிரீன் கலரும் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். அதனால இந்த எல்லோ கலர்லயும் இந்த கிரீன் கலர்லயும் 2 இன்ச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் அதாவது நீளம் 2 இன்ச்சு அகலம் 2 இன்ச்சுக்கு பீஸ் எடுத்து இது மாதிரி முக்கோணம் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல இருந்து இந்த பாருங்க இங்க இருந்து ஒரு எல்லோ பீஸ் ஒரு கிரீன் பீஸ் இந்த ஓரத்துல இருந்தே ஒரு எல்லோ பீஸ் ஒரு கிரீன் பீஸ்ன்ட்டு அதாவது பாதி பாதி முக்கோணத்துக்கு மேலேயே இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இந்த ஓரத்துல இருந்து எப்படி வச்சுட்டு வரமோ நம்ம இந்த மார்க்கிங் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மார்க்கிங் மேலேயும் இதே மாதிரி இந்த முக்கோண பீஸ் இதே மாதிரி தைக்க போறோம். இப்ப இது எப்படி தைக்கிறதுன்றத பாக்கலாம். இப்போ இது மாதிரி வச்சு தைக்கும் பொழுது நம்ம கால் அளவு தான் தையல் போடுவோம் இல்லையா. தையல் ஃபுல்லா இது மாதிரி முக்கோண பீசஸ்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தையல் போடுற பகுதியை ஒட்டி நம்ம எல்லா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இதை நம்ம மறைக்கிறதுக்கு நம்ம வந்து லேஸ் தான் வச்சு நம்ம தைக்க போறோம். அதனால அதிக துணி இருந்ததுன்னா அது பிசிறுகள் வெளியே நிறைய தெரியும். அதனால தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தையல் போட்ட இடத்த தவிர்த்து மீதி இருக்க பகுதியை வந்து நம்ம நல்லா ஒட்ட கட் பண்ணி எடுத்துட போறோம். நார்மலாக ஸ்லீவில் வந்து வீ கட் மாதிரி வச்சு நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையோட சுற்றளவு அப்போ நமக்கு கொஞ்சம் லூஸ் மாதிரி கொடுக்கும், அதாவது அதிகமாக தெரியும். இப்போ இது மாதிரி நம்ம நார்மலாக கீழே எதுவுமே விடாமல் இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால கையோட சுற்றளவில் எக்ஸ்ட்ரா ஆகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும், நமக்கும் டிசைன் வந்துடும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி முக்கோண பீஸ் வச்சுட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டா அதாவது ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நம்ம இப்போ பைப்பிங் வைக்க போறோம். மாதிரி பைப்பிங் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லேஸ் வச்சு அந்த முக்கோணத்துக்கு வந்து நடுவில் பிசுறு வந்து அந்த லேஸோட நடுவில் போகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இது மாதிரி லேஸ் வச்சு தச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் இது மாதிரி பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மணி வச்சு முடிச்சிட்டோம். கீழே சின்னதாக ஒரு பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.